ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சிலண்ட்ரா ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்ச ஒரு ஹாரர் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு குட்டி பையனோட லைஃபு ஃபுல்லாகவே அமானுஷ்யமாக மாறிடுது. இந்த குட்டி பையனுக்கு என்னதான் ஆச்சு, இவனோட லைஃபு அமானுஷ்யமாக மாறதுக்கு என்ன காரணம், இதிலிருந்து இவன் விடுபட்டானா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதையே. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாங்க இப்போ சட்டப்பட்டுன்னு கதைக்குள்ளே போகலாம். இந்த குட்டி பையனோட பேர் ரியான். ரியானோட அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறாரு. அதனால இவன் தினமும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அவங்க அப்பாவோட கலரைக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வருவான். இதனால அவன் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுது. அவங்க அம்மாவும் தினமும் இவனை திட்டுவாங்க, ஏண்டா இப்படி தினமும் லேட்டாக வர, அந்த சுடுகாட்டு பக்கம் போகாதன்னு நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது அப்படின்னு திட்டுவாங்க. அந்த குட்டி பையனும் அம்மா எப்படி தினமும் நம்மளை திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுவான். இந்த பையனோட அம்மா சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுனால பொறுப்பாக தன்னோட மகனை வளர்க்கணுன்றதுக்காகவே தினமும் இப்படி திட்டுவாங்க. ஆனால் இந்த பையன் அதை புரிஞ்சுக்காம அம்மா மேலே வருத்தத்தோடவே இருப்பான். மறுநாள் அவன் ஸ்கூலுக்கு போயிருப்பான். அங்கே டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கூடிய சீக்கிரமாகவே மியூசியமுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிளாஸ் ரூமில் இருக்க ஒரு பையன் அந்த மியூசியமில் பேய் இருக்குன்னு சொல்லுவான். அதை கேட்ட ரியான் என்ன பண்ணுறான்னா, அதை கிண்டல் பண்ணி சிரிச்சிடுறான். இந்த குட்டி பையன் அந்த பேய் இருக்குன்னு சொன்ன பையனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரித்ததால் அவன் பழி வாங்கிறதுக்காக ஸ்கூல்லையே அவனை அடிச்சிடுறான். அதனால ரியானுக்கு அடிபட்டுருது. அதனால அவன் யூனிஃபார்ம் எல்லாமே ரத்தமாகிடுது. அப்படியே வீட்டுக்கும் போயிடுறான். எப்பவும் போல அம்மா அந்த குட்டி பையனை செம்மையாக திட்டுறாங்க. இவனும் அம்மா இப்படி திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி போயிடுறான். அதனால அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவு எங்க போலான்னு பார்க்கறான். பார்த்தா தன்னோட அங்கிள் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். தன்னோட அம்மாக்கு மிஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் எழுதிட்டு அம்மாக்காக ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருப்பான். அந்த பொம்மையிலேயே அந்த லெட்டரையும் வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறான். ஸ்கூல்ல மியூசியமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால அவனுக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்கும். மியூசியமுக்கு போயிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங
இருக்கு, நல்லா பாருன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள அவனை தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இந்த குட்டி பையனும் ரொம்ப பயந்து போயிடுறான். இவனுங்க சொன்ன மாதிரியே அந்த ரூம்ல ஒரு தூக்கு கயிறு தொங்கிட்டு இருக்கும். அந்த மியூசியம்ல அதை கூட கழட்டியிருக்க மாட்டானுங்க போல. அதை பார்த்த இந்த பையன் செம்மையா பயந்து போயிடுறான். ப்ளீஸ் ப்ளீஸ்ரா கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். உடனே வெளியே இருக்க பசங்க அடே அவனுக்கு பயத்திலேயே ஏதாவது ஆயிட போதுறான்னு சொல்லிட்டு கதவை திறந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபோர்ஸா திறக்க பார்ப்பானுங்க. அப்படி கதவை ஃபோர்ஸா திறக்கும் போது அந்த குட்டி பையன் கீழே விழுந்து பின்னாடி தலையிலேயே அடிபட்டுடுது. அதனால அவன் அங்கேயே மயங்கிடுறான். அதை பார்த்த அந்த பசங்க பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுறானுங்க. நைட்டும் ஆயிடுது. அந்த குட்டி பையன் மயக்க தெளிஞ்சு எழுந்து பாக்குறான். பார்த்தா அந்த தூக்கு கயிறுல ஒரு பேய் தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்த அந்த குட்டி பையன் பயந்து போய் வெளியே ஓடி வருவான். வெளியே வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்னு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவன் மட்டும்தான் அந்த மியூசியம்ல தனியா இருப்பான். இப்ப அந்த மியூசியம்ல எந்த பக்கம் பார்த்தாலும் இவன் கண்ணுக்கு ஒரே பேய்களா தெரியும். இவனும் எப்படியும் அந்த மியூசியமை விட்டு வெளியே வந்துடுறான். என்னடா இது, நம்ம கண்ணுக்கு இவ்வளவு பேய்களா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். சரி ஓகே, நம்ம அப்பாவோட கலருக்காவது போகலாம்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல ஏறுவான். அப்படி போகும்போது அந்த பஸ்லயும் ஒரு பேய் இருக்கும். அதுக்கப்புறமா அப்பாவோட கலருக்கும் போயிடுவான். அப்பா கிட்ட தனக்கு நடந்த விஷயத்த சொல்லுவான். இந்த மாதிரி தனக்கு தலையில அடிப்பட்டத்துல இருந்து தன் கண்ணுக்கு பேய்களாம் தெரியுதுப்பான்னு சொல்லுவான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த சுடுகாட்டுல இருந்த பேய்களாம் இவனை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கும். உடனே இவன் அங்கிருந்து தப்பிச்சு எப்படியோ அங்கிள் வீட்டுக்கு போயிடுறான். அங்க இவனோட அங்கிளும் சந்தோஷமா இவனை வரவேற்க அவங்களோட ஒய்ஃபும் இந்த குட்டி பையன் கிட்ட பாசமா பேசுவாங்க. டைம் பார்த்தா கரெக்டா 10 மணி ஆகும். எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு ரெண்டு ட்வின்ஸ் பொண்ணுங்களும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து பிளேட்ல வச்சிருந்த சிக்கனை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. உடனே அந்த ஆன்டி என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமாவே நம்ம வெக்கேஷனுக்கு போக போறோம்னு சொல்லுவாங்க. குடும்பமே சேர்ந்து சந்தோஷமா சிரிப்பாங்க. இந்த பையனும் அதை பார்த்துட்டு பரவாயில்ல இவங்களாவது சந்தோஷமா இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு அந்த அங்கிள் காமிக்கிற ரூமுக்குள்ள போய் தூங்க போயிடுவான். பார்த்தா அங்கேயும் இவனை தேடி ஒரு பேய் வந்திருக்கும். இவனும் பயந்து போய் வெளியே போகிறதுக்காக பார்ப்பான். அந்த ராத்திரி நேரத்துல அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க இவனை பயப்படுத்துற மாதிரி உள்ள போய் படுன்னு சொல்லுவாங்க. இவனும் உள்ள போய் படுத்துடுவான். டைம் பாத்தீங்கன்னா அதே 10 மணிலேயே இருக்குது. இவன் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கிளாக்கு 10 மணியை மட்டுமே காட்டுது. இவன் ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பான். பார்த்தா அங்க ஒரு மர்மமான பாட்டி கையில சாப்பாடு தட்டை கொண்டு வந்து இவன் இருக்க அங்கிள் வீட்டு முன்னாடி வச்சுட்டு போவாங்க. இவனும் பேய் மாதிரி இருக்க அந்த பாட்டியை பார்த்து பயந்து தூங்க போயிடுறான். அதுக்கப்புறமா மறுநாள் காலையில ஆகுது. இவனும் எழுந்து வருவான். பார்த்தா அந்த அங்கிள் சீரியஸா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. என்னடா இவர் பண்றாரு, இவன் கிட்ட போய் பார்ப்பான். பார்த்தா ஓடாத லேப்டாப்பா அவர் தட்டிட்டு இருப்பாரு. இவனுக்கா ஒண்ணுமே புரியாது. அந்த ஆன்டியும் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுவாங்க. டைமும் அதே 10 மணிலேயே இருக்கும்.
இப்போ நேற்று நைட் என்ன சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி சாப்பாடே அந்த ஆண்டி வைப்பாங்க. அந்த பொண்ணுங்களும் சிக்கனை மட்டுமே எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த ஆண்டியும் நம்ம வெக்கேஷனுக்கு போக போறேன்னு நேற்று பேசினதே பேச அந்த பொண்ணுங்களும் நேற்று மாதிரியே சந்தோஷமா சிரிக்க இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எதையுமே பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு வெளியே போவான். அங்க ஒரு பொண்ணை பார்ப்பான். அப்பாடா நமக்கு இங்க ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ கூட பேசிட்டே போவான். அங்கேயும் ஒரு சின்ன பொண்ணோட பேய் இருக்கும். இவனும் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட செல்வான். அந்த பொண்ணு ஆமா என் கண்ணுக்கும் அந்த பொண்ணோட பேய் தெரியுது, ஆனா அந்த குட்டி பொண்ணோட பேய் நம்மள ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்வா. அது மட்டும் இல்லாம அவ மந்திர விதைகளை கையில வச்சிருப்பா. இதை நீ கையில வச்சிருக்கும் போது எந்த ஒரு துஷ்ட சக்தியும் உன்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு அதை கையில கொடுப்பா. அப்படியே அந்த பொண்ணு வீட்டுக்கு அந்த பையனை கூட்டிட்டு போவா. பார்த்தா நைட் அந்த வீட்டு முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு போன அதே மர்மமான பாட்டி அங்க இருக்கும். அதை இந்த பையனை பார்த்துட்டு பயந்து போய் அங்கிள் வீட்டுக்கே ஓடி வந்துடுறான். அதே மாதிரி நைட்டும் ஆகுது. பார்த்தா டைமும் 10 மணிலே நிக்குது. வீட்டுக்கு முன்னாடி அந்த மர்மமான பாட்டி சாப்பாடும் வச்சுட்டு போறாங்க. இப்ப அந்த ஆண்டியும் டின்னர் வைக்கிற வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. திரும்பவும் அதே சாப்பாடு. அப்பதான் இவனுக்கு புரியுது அந்த பாட்டி வீட்டுக்கு வெளியே வைக்கிற அந்த சாப்பாடு தான் இவங்க சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்களும் சிக்கனை மட்டும் சாப்பிட அந்த ஆண்டி சீக்கிரமா வெக்கேஷனுக்கு போக போறோம்னு சொல்ல குடும்பமே சிரிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த அந்த பையன் என்னடா இது தினமும் ஒரே சோறு ஒரே மாதிரி பேசுறாங்க ஒரே அமானுஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் போய் படுத்துடுறான். மறுநாளே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட போயிட்டு இதை எல்லாத்தையுமே சொல்றான். சரி வா நான் உன் வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுடுறேன், அதுதான் உனக்கு சேஃப்னு சொல்லிட்டு அந்த பையனை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவனும் அம்மாவோட வீட்டு கிட்ட வந்துடுறான். கதவு கிட்ட போயிட்டு இங்க வந்தா அம்மா எப்படியும் நம்மளை பயங்கரமா திட்டுவாங்க, இதுக்கு அந்த பேய் வீடே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிள் வீட்டுக்கே போயிடுறான். இப்ப திரும்பவும் நைட் ஆக ஆரம்பிக்குது. அதே 10 மணி எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி நடந்ததே நடக்குது. இவனும் போய் தூங்க போயிடுறான். திடீர்னு லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவன் வெளியே பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட பேய் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம். என்னடா இதே இந்த வீட்டுல எங்க பாரு பேயா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போறான். அங்க பார்த்தா நிறைய பேய்ங்க இவனை துரத்த ஆரம்பிக்குது. இவனும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த வீட்டுல தினமும் நைட் ஆனா பிளாஷ் லைட் வெளிச்சம் வரும். அது என்னன்னு இவன் பார்க்க போவான். அங்க கொஞ்சம் பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. சரி அவங்க கிட்டயாவது இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு போவான். அப்படி இவன் போகும்போது அங்க இருந்த ஒரு பொருள் கீழே வந்து உடஞ்சிரும். அதை பார்த்த அந்த பொண்ணுங்க இங்க பேய்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு பயத்துல அந்த கேமராவை அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க. இவனும் அதுல இருக்க போட்டோவை எடுத்து பாக்குறான். அப்போதான் இவனுக்கு புரியும் அந்த வீடே எரிஞ்சு போயிருக்கும். அந்த வீட்டுல இருந்த அங்கிள் ஆன்டி அப்புறம் அந்த ட்வின்ஸ் பொண்ணுங்க எல்லாருமே இதே இடத்துல இதே மாதிரி ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு மேல சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் அந்த வீட்டுல மட்டும் 10 மணின்னு மட்டுமே காட்டும். அதே கான்வர்சேஷனே தினமும் பேசுவாங்க. அந்த பாட்டி கூட இவங்க ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக தான் பக்கத்து வீட்டுல இருந்து தினமும் சாப்பாடு வச்சுட்டு போவாங்க. இந்த குட்டி பையனும் அட கடவுளே இவ்வளவு நாளா பேய் கொடுவா குடும்பம் நடத்திட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு போய் ஓட ஆரம்பிப்பான். வெளியே பார்த்தா நிறைய பேய்ங்க இவனை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கும். அவனும் பதறி அடிச்சு போய் அவனோட அம்மா வீட்டுக்கே வருவான். அந்த அங்கிள் வீட்டு பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பா. அவனோட பாட்டி ஒரு மந்திரவாதி பாட்டி போல அவகிட்ட இந்த பையனுக்கு ஆபத்து அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்பா. அதுக்கப்புறமா பாட்டியும் அந்த பொண்ணு சேர்ந்து அவனை காப்பாத்துறதுக்காக போவாங்க. அவனும் அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அங்கதான் சம்மர் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இவன் அம்மா அம்மானு கூப்பிடுவான், ஆனா அவங்க அம்மா திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. அழுதுட்டே இருப்பாங்க. பார்த்தா இவன் இறந்து போயிட்டு இருப்பான். இவனோட டெட் பாடியை வச்சு இவங்க அழுதுட்டு இருப்பாங்க. எப்படின்னா இவன் ஸ்கூல் மியூசியம் போயிருப்பான்ல, அங்க இவன் கீழே விழுந்திருப்பான். அப்போ இவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கும். அப்பதான் இவன் இறந்தும் போயிருப்பான். அதனாலதான் இவனுக்கு இறந்து போனவங்க எல்லாருமே கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் இவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த மந்திரவாதி பாட்டியும் இவனோட ஃப்ரெண்டும் அங்க வந்துடுறான். அந்த குட்டி பையனும் நான் செத்து போயிட்டனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். அவளும் ஆமா நீ இறந்து போயிட்ட, எனக்கு அது அப்பவே தெரியும், அதனாலதான் உனக்கு இறந்து போனவங்க எல்லாருமே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், இவன் தான் இறந்து போன ஆத்மாவாச்சு, இவனால அந்த பொண்ணு கொடுத்த மந்திர விதைங்களை எப்படி தொட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பையன் அந்த மந்திர விதைங்களை தொடும் போதே அவனுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். அதையும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதி பாட்டியும் அவனோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நீ ஏன் இப்படி செய்யற, இறந்து போன உன்னோட பையன் திரும்பி வரணுன்றதுக்காக நீ செய்யற சடங்குனாலதான் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாம பேய்களால துன்புறுத்தப்படுறான். இப்பதான் தெரியுது இவன் ஏன் உயிரோட இருக்கிறதா இவன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனோட அம்மா இவன் திரும்ப உயிரோட வரணுன்றதுக்காக இவனோட உடம்ப வச்சுக்கிட்டு ஏதோ மந்திர சடங்கு செய்யறாங்க போல இருக்கு. அதனாலதான் இவனால சொர்க்கத்துக்கு போக முடியாம இருக்கான். அதனாலதான் இவனை தினமும் பேய்களாம் சேர்ந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த பாட்டியும் நீ சாத்தான் கிட்ட வேண்டிக்கிட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் ஆயிருக்கு, அதனால அதை உடனே கைவிட்டுறேன்னு சொல்றாங்க. அப்பதான் உன்னோட பையனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கும் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சடங்குகளை கைவிட்டுறாங்க. ஆனா அந்த சாத்தான் அவனை விடுற மாதிரி தெரியல, அவனை துரத்த ஆரம்பிக்குது. இப்ப அந்த குட்டி பையனோட அம்மா உடம்புக்குள்ளேயே போயிடுது. உடனே அந்த மந்திரவாதி பாட்டி தன்னோட பேத்தி கையில வச்சிருந்த அந்த மந்திர விதைங்களை எடுத்து அந்த பேய் மேல போட
அந்த பேயும் அந்த அம்மாவோட உடம்ப விட்டு வெளியே வந்துடுது. உடனே அந்த பாட்டி அந்த குட்டி பையன் தன்னோட அம்மாக்காக செஞ்சு வச்சிருந்த அந்த பொம்மைக்குள்ள அந்த பேயை அடைச்சு ஒரு மந்திர கயிறால கட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையனும் அம்மா கிட்ட பேச ஆரம்பிப்பான். ஆனா அவங்க அம்மாக்கு அது கேட்காது. நான் வீட்டை விட்டு போனதுனாலதாம்மா இவ்வளவும் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி கேட்பான். அதுக்கப்புறமா அவன் சொர்க்கத்துக்கும் போயிடுறான். அந்த மந்திரவாதி பாட்டியும் அந்த பேய அடிச்சு வச்ச பொம்மைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெட்டிக்குள்ள அடிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேய் பொம்மை அப்படியே திரும்பி பார்க்கும். அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல ஒரு படத்தோட உங்களை நான் பார்க்க வரேன்.